சிவமந்திரமே யுகதர்மம், ஜெகன் மாதா, வாழை மனோன்மணியம் தாய், திருவடிகள் போற்றி. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அருள்வாக்கு குறி சொல்லும் தெய்வங்கள், தேவதைகள் மற்றும் புனித ஆத்மாக்கள் பற்றிய விபரத்தை அறியலாம். முக்காலம் மட்டும் சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடிய தேவதைகள் எவை? முக்காலமும் சொல்லி அஷ்டகர்மம் செய்யும் தேவதைகள் எவை? அருள்வாக்கு குறி சொல்லி கூடவே அஷ்டகர்ம மாந்திரிகம் செய்யும் தேவதைகள் எவை போன்ற விபரங்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். ஆத்மாக்களை வைத்து குறி சொல்லும் விஷயத்தில் இறந்த பிராமணர் ஆத்மாக்களை வரவழைத்து குறி சொல்வது ஒரு வகை. இறந்த முன்னோர்களினுடைய புனித ஆத்மாவை வரவழைத்து குறி சொல்வது இன்னொரு முறை. கன்னி தெய்வத்தை வரவழைத்து குறி சொல்வது. அருள்வாக்கு குறி சொல்லி கொண்டு இருந்த முன்னோர்கள் அவர்களுடைய புண்ணிய ஆத்மாக்களை வரவழைத்து குறி கேட்பது, இவையெல்லாம் ஒரு வகை. இந்த இறந்தவர்கள் குறி மட்டும் சொல்வார்கள், அஷ்டகர்ம மாந்திரீகம் செய்ய மாட்டார்கள். விஷயத்தை மட்டும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, சிலருக்கு தானாக சாமி வரும் தெய்வ தேவதைகள், அந்த தெய்வ தேவதைகளை பயன்படுத்தி அருள்வாக்கு குறி சொல்லலாம். மேலும் தெய்வ தேவதைகள் என்று பார்த்தால் அங்காள பரமேஸ்வரி, மலையாள பகவதி, பத்ரகாளி, வாழை தெய்வம், இந்த மாதிரி தெய்வங்கள் மற்றும் அனுமன், மாடசாமி, அக்னிமாடன், கருப்பசாமி, முனீஸ்வரன், நாகதேவதைகள் ஆகிய தெய்வங்கள் இவை அருள் இறங்கி குறி சொல்வதோடு மட்டுமல்லாமல் ஏவல்களையும் செய்யக்கூடியவை. அஷ்டகர்ம மாந்திரீகம் நமக்கு செய்து தருவார்கள். அடுத்து எச்சனி தேவதைகள் என்று பார்த்தால் கர்ண எச்சனி, இது கூடவே இருந்து முக்காலம் மட்டும் சொல்லும். கர்ண பிசாசினி எச்சனி என்று பார்த்தால் முக்காலம் சொல்வதோடு நில்லாமல் அஷ்டகர்மமும் செய்து தரும். பத்மாவதி போன்ற எச்சனிகள் முக்காலத்தை கனவில் அல்லது மனதில் வந்து உணர்த்துவார்கள். பெரும்பாலான எச்சனிகள் முக்காலம் சொல்லக்கூடியவையே. இவை அழைக்கும் போதோ அல்லது நம் கூடவே இருந்தோ நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தது, கன்னி தெய்வத்தை வரவழைத்து குறி சொல்ல பயன்படுத்தலாம். குடும்பத்தில் இறந்தவர்கள் இல்லாமல் வேறு நல்ல ஆத்மாக்களையும் அழைத்து குறி கேட்கலாம். அதே நேரம் துர்மரணம் அடைந்த ஆவிகளை குறி சொல்ல பயன்படுத்தக்கூடாது. இவைகளை ஏவல் பிரயோகத்தில் மட்டுமே பயன்படுத்துவார்கள். அதுவும் கெட்ட வேலைகளுக்குத்தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது, அதர்ம காரியங்களுக்கு. அடுத்தது, சரஸ்வதி வாக்வாதினி தேவி மற்றும் சித்தர்களையும் மகான்களையும் அழைத்து முக்காலத்தையும் கேட்கலாம். சித்தர்களையும் மகான்களையும் ஏவல் செய்யக்கூடாது, முக்காலம் மட்டுமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக, சித்தர்களுடன் இருந்த தெய்வங்களான பாலா, வேறு சில சிறு தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்களையும் நாம் வரவழைத்து முக்காலம் தெரிந்து கொள்ளலாம். முக்காலம் சொல்வதில் மிக மிக தெல்ல தெளிவாக 100% சரியாக முக்காலம் சொல்லும் தேவதைகள் வரிசையில் முதலிடம் பிடிப்பது யார் என்றால் குட்டி சாத்தான் வகையறாக்கள் மட்டுமே. குட்டி சாத்தான் தேவதை வகையறாக்கள். குட்டிசாத்தான் தேவதைகள் முக்காலம் சொல்வதோடு நில்லாமல் பிரச்சனைக்கு தீர்வை அவர்களே சொல்வார்கள். அஷ்டகர்மம் கனப்பொழுதில் செய்யக்கூடியவை இந்த குட்டிசாத்தான் தேவதைகள். அனைத்து ஏவல் பிரயோகமும் செய்யக்கூடியவை இந்த குட்டிசாத்தான் தேவதைகள். முக்காலம் சொல்வதில் முதலிடத்தில் இருப்பவர்கள் இவர்களே.
அடுத்தது தேவதைகள் இல்லாமல் சோழி அருள்வாக்கு குறி சொல்வது, வெற்றிலை பிரசன்ன குறி சொல்வது, மைமுறை அருள்வாக்கு குறி சொல்வது என ஏகப்பட்ட முறைகள் உண்டு. அருள்வாக்கு குறி சொல்ல விரும்புபவர்கள் மொத்தம் மூன்று வகை பூஜைகளை முடிக்க வேண்டும். ஒரே நேரத்தில் இந்த மூன்று வகை பூஜைகளையும் எடுக்கலாம். 48 நாள் விரதம் இருக்க வேண்டும். அருள்வாக்கு குறி சொல்பவர்கள் விரத முறைகளை சிரத்தையாக கண்டுபிடிக்க வேண்டும். அப்போதான் தடையில்லாமல் குறி சொல்ல முடியும். மேலும் எச்சனி உபாசனை மற்றும் மற்ற தெய்வ தேவதைகள் உபாசனைகள், கன்னி தெய்வ வழிபாடு, மேற்கண்ட அனைத்து அருள்வாக்கு குறி சொல்லும் முக்காலம் சொல்லக்கூடிய தேவதைகளுடைய உபாசனை வேண்டுவோர், அக்னிமாடன், கர்ப்பசாமி, மலையாள பகவதி, பத்ரகாளி, பாலாம்பிகா, அனைத்து தெய்வ தேவதைகளினும் பூஜை முறைகள், மை, எந்திரம், பூஜா விதிகள் வேண்டுவோர் என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் அதுக்கப்புறம் லைனில் வருவேன். சோழி பிரசன்னத்துக்கு உண்டான சோழிகள், மைகள் அனைத்தும் நான் தருகிறேன். 100% வெற்றியாகும். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.